என் இனிய தமிழ் மக்களே தொலைக்காட்சி அன்பர்களே அச்சு ஊடக நண்பர்களே உலகத் தமிழ் வாழ் மக்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு தற்போது இருக்கின்ற ஒரு பிரச்சனையில் தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவையால் சில நிகழ்ச்சிகளில் கலந்து இதற்கு ஒரு விடிவு பிறக்குமா என்கின்ற முயற்சியிலே இயக்குநர் பெருமக்கள் இன பற்றும் மொழி பற்றும் உள்ள இயக்குநர் பெருமக்கள் அனைவரும் ஒன்று கூடி அமைத்த ஒரு பேரவை தமிழகத்தில் எந்த மூலையில் எந்த சிக்கல் இருந்தாலும் அதற்கு ஒரு போராட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இன்று நாங்கள் திருச்சி அருகே உள்ள கல்லணையில் ஏழை விவசாய பெருமக்கள் டெல்டா பகுதி விவசாய பெருமக்கள் அனைவரும் கூடி காவிரி மேலாண்மை அமைத்தே தீர வேண்டும் அதை வென்றெடுக்க வேண்டும் என்று ஒரு போராட்டத்தில் தஞ்சை பகுதி அத்தனை விவசாயிகள் ஒன்று கூடி மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்த இருக்கின்றார்கள் எங்களை உங்கள் பேரவையின் சார்பாக உங்கள் பிரதிநிதித்துவம் எங்களுக்கு வேண்டும் என்று கூறினார்கள் நாங்களும் எங்கள் கடமை செய்ய தற்போது புறப்பட்டு கொண்டிருக்கிறோம் இது என்னென்னா மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம் உடனே அமைத்திடக் கோரியும் மாநில அரசு காவேரி வழக்கை உச்ச நீதிமன்ற அரசமைப்பு ஆயத்திற்கு மாற்றிட ஏற்பாடு செய்யவும் காவேரி சமவெளியை பாதுகாக்கப்பட்ட மேலாண்மை மண்டலமாக அறிவிக்கக் கோரியும் காவிரி உரிமை மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளர் திரு மணியரசன் அவர்கள் மற்றும் விவசாய சங்கம் கேட்டுக்கொண்டதன் பேரில் தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவையும் ஆதரவு தெரிவித்து கலந்து கொள்ள முடிவு செய்திருக்கிறது அதற்காகவே இந்த பயணம் இங்கே இருக்கின்ற இயக்குநர்கள் மட்டுமல்ல இன்னும் பிற இயக்குநர்கள்லாம் ஆங்காங்கே பணியில் இருப்பவர்கள் கொடைக்கானல் ஊட்டி மதுரை திருநெல்வேலி எல்லா இயக்குநர்களும் வந்து அங்கே கலந்து கொள்வதாக இருக்கிறார்கள் உங்களுக்கு முழு நிகழ்வும் உங்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் நீங்களும் படையெடுத்து அங்கே வந்து சேருங்கள் என்று கூறி நீங்கள் உரையாற்று மே மாதம் இதே போல் மூன் அதாவது நாம் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கூறியது அதற்கு பின்னால் ஒன்றரை மாதம் கழித்து அந்த ஸ்கீம் என்ற வார்த்தைக்கு என்ன முழு அர்த்தம் தெரியவில்லை என்று மறுபடியும் அதை ஒரு த தள்ளுபடி செய்து அதற்கு ஒரு டேட்டை ஒத்தி வச்சாங்க இப்போ மூன்றாம் தேதி ஏதாவது ஒரு விளக்கத்தை சொல்லி எட்டாம் தேதிக்கு மேல் ஏன்னா எட்டாம் தேதி ஒரு செட் பாயிண்ட் மாதிரி கர்நாடகாவில் தேர்தல் நடக்க இருக்கிறது ஓகே எட்டாம் தேதிக்கு மேலும் எங்களை தள்ளுகின்ற ஒரு ஒரு அவ்வளவு சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த பேரழிச்சியை செய்து கொண்டிருக்கோம் மூன்றாம் தேதி கண்டிப்பாக அது உண்மையாக நியாயமாக தர்மமாக இருந்திருந்தால் தமிழக மக்கள் மீது அக்கறை இருந்தால் எங்கள் விவசாய பெருமக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் மூன்றாம் தேதி கொடுக்கக்கூடிய தீர்ப்பு சரியாக இருக்கும் என்று நம்புகிறோம் இல்லையென்றால் என்றால் இந்த போராட்டம் மறுபடியும் மறுபடியும் தொடரும் கடைசி வரை இந்த காவிரி மேலாண்மை அமைப்பதற்கும் எங்கள் டெல்டா பகுதியை காப்பதற்கும் நாங்கள் போராடுவோம் மூன்றாம் தேதி என்பது ஒரு நம்பிக்கை தான் ஆனால் இந்த மூன்றாம் தேதி கூட அவர்கள் ஒத்தி ஓடுவதற்கான காரண காரியங்களை இந்த இடைக்காலத்தில் அவர்கள் ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு சந்தேகத்தின் எழுச்சியில் தான் சந்தேகத்தின் பார்வையில் தான் நாங்கள் இந்த எழுச்சி இந்த ஒரு பத்தரை மணிக்கு நாங்கள் போய் கல்லணை கல்லணை திருச்சி கல்லணை

நன்றி நண்பர்களே இவ்வளவு எழுந்து எங்களை காட்டிலும் அதிக அக்கறையுடன் இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கம் இருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் ஊடகங்களுக்கு நன்றி சொல்ல கடமை நன்றி வணக்கம் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்கை பண்ணுங்க